யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் தான் அங்கே தப்பு பண்ணிட்டு ஒளருவாங்க, கமல் சார் வச்சு செய்வார். இப்போ நடனா கமல் சார் ரெட் கார்டு கொடுத்தாருல பிரதீப்க்கு, அந்த விஷயம் அவரை வச்சு செய்து கண்ணா பின்னான்னு ஒளரிட்டு இருக்காரு. கேப்டன்சியை பற்றி பேசும்போது பூர்ணிமா சொல்கிறாங்க, நான் இவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன யாரும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முந்திட்டு வந்து சொல்லிருக்காரு. அவங்க எங்கே சார் உங்களை சொன்னாங்க, ஏன் சார் இப்படி ஒளர்றீங்க அப்படின்னு தான் கேட்கணும். அது மட்டுமே இல்லைங்க, இன்னொரு இடத்துல வந்து இங்கே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா கேஸ் ஆஃப் பண்ணுவாங்க மட்டும் இல்லை, மக்கள் டிவியை ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, அங்கே ரூல்ஸ் மீறினா அது சுவாரஸ்யம் தான், மக்கள் டிவி ஆன் பண்ணி பார்க்க தான் செய்வாங்க, அது ஏன் மக்கள் டிவி ஆஃப் பண்ணும்? ஆக்சுவலாக இது ரெண்டு நாள் ஷூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தானே போயிருக்கு. ஸோ அதனால் அங்கே டிஸ்கஷன் போயிருக்கும் போல இருக்குது. ரெக்கார்ட் பற்றி பேசும்போது டிஆர்பி போனாலும் பரவாயில்ல, மக்கள் டிவி ஆஃப் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இதுதான் எடுப்பேன், இந்த டிஷன் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இவர் பேசியிருப்பார் போல இருக்கு. அதை தான் சம்மந்தம் இல்லாமல் மறுபடியும் உளறிட்டு இருக்காரு. சரி, சாட்டர்டே எபிசோடில் பண்ண தப்புக்கு பார்த்தீங்கன்னா சில பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுவார், இங்கே வந்து அத்துமீறல்லாம் நடந்திருக்குது, அவங்கள வச்சு செய்வார் அப்படின்னு பார்த்தா அது மாதிரி எதுவுமே பண்ணலங்க. அப்படி அவங்கள வச்சு செஞ்சிருந்தா கூட இந்த பக்கம் நான் டிசிஷன் கரெக்டாக எடுத்தேன், ஸோ நான் இந்த பக்கம் இருக்கிற தவறையும் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு பண்ணாருன்னு பார்க்கலாம். அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டோம் ஃபுல்லாக, சரி ஓரளவுக்காவது இருந்திருக்கும், ஆனால் அப்படி கூட பண்ணாமல் ஃபுல்லாக ஃபேவரட்டிசம் தான் பார்க்குறாரு. அங்கே அவங்க என்ன பண்ணாலும் கண்டென்ட் அப்படிங்கிறாரு, இங்கே கண்டென்ட் பண்ணால் ஒருத்தன் அது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கொடூரமாக தண்டனையை கொடுக்குறாரு. இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அந்தர்பல்தி அடிச்சாரு பாருங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணால் யாராக இருந்தாலும் தப்பு, அது யாராக இருந்தாலும் தப்பு அப்படின்ட்டு இருக்காரு. யோ மார்க்கு, நீ தான் யா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருடைய டைலாக்கே இருக்குல்ல, அந்த டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. சார் நீங்கள் தான் சார் அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கீங்க சார். அங்கே வச்ச குற்றச்சாட்டெல்லாம் போலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது, அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க சார், அவங்க வந்து ரிலீஃபாக அதை ஃபீல் பண்ணல சார், இனி ஜெயிக்கிறதுக்கு டைட்டில் அடிக்கிறதுக்கு நமக்கு தடை யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான் சார் அவங்க முகத்தில் தெரியுது. அவங்க அதை தான் சார் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா சார்? அந்த காட்சியெல்லாம் நமக்கு காட்டலனாலும் பரவாயில்ல, சரி ஏதோ பின்னாடி பேக் ஸ்டேஜில் நடந்திருக்கு போல இருக்கு, கமல் சார் இந்த மாதிரி சமம் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு நம்ம ஏதோ மனசை தேத்திக்கிட்டு போகலாம், இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த காட்சியும் நமக்கு போட்டு காட்டிகிட்டே இருக்கிறாங்க. குறும்படம் போட்டு ஃபேமஸ் ஆனவருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக குறும்படங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேக்காக அலிகேஷன் வச்சது அத்தனை பேருக்கும் தெரியும். மக்கள் மட்டுமே இல்லைங்க, பழைய சீசன் கண்டஸ்டன்ஸ், டைட்டில் அடித்தவங்கலேருந்து ரன்னராக வந்தவங்கலேருந்து சும்மா கண்டஸ்டண்ட்டாக இருந்துட்டு செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்து போனவங்கலேருந்து இவர் யாரெல்லாம் கொட்டினாங்களோ அவங்க, இவர் யாரையெல்லாம் சம்பவம் பண்ணாரோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு ஒரு அணியில் வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு இது புரியுதா இல்லையான்னு தெரில. அதை நியாயப்படுத்துறதுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த படியை தூக்கி திரும்ப ஹவுஸ் மேட்ஸ் மேலே போடுற மாதிரி, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. திருடங்கையிலேயே சாவியை கொடுத்த கதையை சொல்லி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ண தப்புக்கு. சார் இதெல்லாம் பேட்ச் ஒர்க் இல்லை சார், இது இன்னும் உங்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு சார். இங்கே பாருங்க, ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக கேம் ஆனாங்க. பிரதீப் ஆன கேம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மனசில் போகும், முதல்ல அதெல்லாம் காமெடியாக பார்ப்பாங்க, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா தான் இவங்களை ப்ளே பண்ண வைக்கும், அந்த ப்ளேவாக தான் இவங்க பண்ணுவாங்க. இன்னொரு ஐடியா இருக்குது, ரொம்ப டேஞ்சரான கேவலமான ஐடியா, அதுதான் மாயா பண்ணுறது. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கூல் சுரேஷ் அண்ட் பிரதீப் மேலே, அது ரொம்ப காமெடியாக போயிடுச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா மாயா இப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அப்படியே கடந்து போனார். தனியாக வந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க ரொம்ப காமெடி ஆகிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை எல்லாரும் மனசுலையும் விதைச்சாங்க, பிரதீப்பால் இங்கே அன்சேஃபாக இருக்கிறோம் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கூட்டு சேர்ந்து அந்த உரிமை குரலை எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயிக்காக நான் ஒன்று பண்ணுறேன், பெரிய சம்பவம் பண்ணுறேன், மக்கள்லாம் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது சொல்கிறார்ல என் நண்பர்கள் வந்து ஷோ பார்த்தவங்க சொன்னாங்க இங்கே யாருமே குரூப்பாக இல்லையால அப்படின்னு சொல்கிறார்ல, ஷோ பார்க்காமையே பார்த்ததாக காட்டுகிற அந்த நண்பர் தப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு இவர் தப்பாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. சார் கரெக்டாக ஷோ பார்த்த நண்பர்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி மாயா விதைச்ச இந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசுலையும் வளர்ந்து எல்லாரும் ஓரணியில் நின்று பிரதீப்க்கு எதிராக நின்னாங்க. இப்போ அடுத்து இதே மாயா பிராவோவை பற்றி திரும்ப இந்த ஐடியாவை விதைச்சிருக்கிறாங்க எல்லாரும் மனசுலையும். இப்போ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மனசில் விதைச்சிட்டாங்க. இப்போ நல்லா நோட் பண்ணிங்க, இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் திரும்ப எல்லாம் ஓரணியில் நிற்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் மேலே ஏற்கனவே இவங்களுக்கு அந்த கோபம் இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த கார்டு எடுத்தாங்க, அது செல்லுபடி ஆகலைல்ல. ஸோ அந்த ஐடியாவை திரும்ப எல்லார் மனசுலையும் விதைப்பாங்க. அடுத்து தினேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிகிறதுனால இப்போ தினேஷ்க்கு எதிராகவும் இந்த ஐடியாவை ஒரு கட்டத்தில் மாயா விதைப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இதே ஐடியாவுக்கு ஒத்துவிடுவாங்க.
அப்பயும் கமல் சார் வந்து என்ன பண்ணுவாரு, எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து போய் கொடுத்துருவாரா? கரெக்டா விளையாடி அப்படி ஜெயிச்சு வரணும், அதை விட்டு விமன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு கார்டு எடுக்கிறாங்க. எந்த பெண் இவங்க? அங்க ஒருத்தன் பெருகிட்டு இருக்கிறான், அவன் வந்து எனக்கு மாஸ்க் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பிராவா எடுத்து காட்டுறாங்க. அது வந்து ஃபன்னு, இவங்க என்ன பண்ணாலும் ஃபன்னு. அங்கே வந்து நிக்சன் தம்பி சொல்கிறா, அப்படி நான் இருக்கணும்னு நினச்சவங்க இருக்கிறாங்க, போகணும்னு நினச்சவங்க போயிட்டாங்க, கமல் சார் முன்னாடி பாட்டு பாட்டினா சந்தோஷமாக இருக்கிறேன்றான். தம்பி அப்போவே தடவை ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே அந்த குறும்படங்கள்லாம் வருது, அதை பார்க்கும்போது தெரியும் சார் அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு வருதான்னு தெரில. அசல் கோளாறையே மிஞ்சி போயிட்டு இருக்கிறான். இவர் அசல் கோளாறை வந்து வெளியனுப்பும்போது சொன்னார், நீங்கள் என்ன தப்பு பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. கமல் சார் இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஷோ பார்க்குற நண்பர்கள்கிட்ட கேளுங்க சார், ஷோ பார்க்குற நண்பர்கள்கிட்ட கேளுங்க, பார்க்குற மாதிரி நடிக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்காதீங்க. ஒரு பக்கம் நிக்சன் ஐஷு ஃபோட்டோவை போட்டு, இன்னொரு பக்கம் நீங்கள் டார்ச்சோடு இருக்கிற ஃபோட்டோவை போட்டு ட்ரோல் பண்ணிருக்காங்க சார். அதை பார்க்கும்போது ரசிகனாக எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், என்னை போல பல பேர் கஷ்டப்படுவாங்க இதை பார்த்துட்டு. அவங்க ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த மாதிரி சென்ஸில் பண்ணுறது தப்பு அப்படின்லாம் இங்கே பேச முடியல, ஏன்னா அதுக்கான இடத்த கொடுத்ததே நீங்கள் தான் சார். அங்கே அந்த மாதிரி தான் சார் நடந்துட்டுருக்கு. எபிசோடில் நீங்களே சொல்கிறீங்கள நம்ம வாழ்க்கையை கரெக்டாக வாழ்றோமா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கடைசி வரை நம்ம கொடுத்த அன்பு நமக்கு திரும்ப கிடைச்சிட்டே இருந்தால் கரெக்டாக தான் வாழறோன்னு புரிஞ்சுக்கலான்னு உங்களின் ரசிகர்கள், உங்கள் மேலே அபிமானம் கொண்ட ரசிகர்கள் அந்த அன்பை வித்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேருடைய பதிவுகள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களை எதிராக நிற்கிற அந்த கூட்டம் வேறு சார், ஆனால் இந்த அன்பை வந்து இப்போ வித்ரா பண்ண வந்திருக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் சரியான பாதையில் போகலன்னு அர்த்தம் சார், அதை புரிஞ்சுங்க. டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படின்னு பேசுகிறீங்களே, உங்கள் ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு போல் வைங்க சார், நீங்கள் பண்ண அந்த ரெட் கார்டு சம்பவம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் தெரியும் சார் உங்களுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இல்லை அவங்க பிஆர் டீம் எல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட ஆரம்பிச்சிங்கன்னா, பிரதீப்க்கு பிஆர்லாம் கிடையாது, மற்றவர்களுக்கு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த 5 செகண்ட் 4 செகண்ட் இவங்க பேசுகிற டைலாகை மட்டும் கட் பண்ணி போடுறாங்கல்ல, அவங்க தான் பிஆர். நடக்கிற சம்பவத்தை அப்படியே கட் பண்றவங்களும், நடக்கிற சம்பவத்தை நடந்த சம்பவத்தை அப்படியே பேசுறவங்க எல்லாம் பிஆர் கிடையாது. இல்ல அப்படியெல்லாம் பண்ணிடுவாங்க அதனால நான் வைக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரியான தில்லாலங்கடிகள் எலெக்ஷன்ல கூட தான் நடக்கும் வெளியே, அதுக்காக வந்து எலெக்ஷனே தப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? சர்வாதிகாரம் தான் கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 30 தடவை பேசுறீங்களா? உங்க ட்விட்டர் ஹேண்டில் வைங்க சார், ரெட் கார்டு கொடுத்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு அங்க நடத்துவோம், நடத்துங்க, அதுல தெரியும் சார் உங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அர்ச்சனாக்கு ஒரு வியாதி இருக்குது, அதை சொல்லி அவங்க அழுகுறாங்க. பிக்பாஸை கன்சல்ட் பண்ணாமல் பூர்ணிமா அவங்கள வெளியே கூட்டு வந்தது தப்பு, விதிமீறல். இங்கே வந்து பெரிய டீம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, டாக்டர் டீம் இருக்குது, நிறைய டீம் இருக்குது, வெரைட்டியான டீம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்கு வச்சு செஞ்சார் பிக்பாஸும், இப்போ நீங்களும் வச்சு செய்யலாம். இப்போ அதே தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம், இவ்வளோ டீம் இருக்குது டீம் இருக்குது டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸும் ஏற்கனவே சொன்னார். ஃபஸ்ட்டு மாயா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து போய் வைக்கும்போது அன்சேஃப்னு சொல்லும் போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அப்போவே சொன்னார். எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய டீம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னார்ல, அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய டீம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அத்து மீறினா அப்படின்னு அந்த டீம் உள்ளே வந்து அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருந்தா நாங்கள் உங்களை கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம். ஆமாம் அவன் தப்பாக பண்ணியிருக்கிறான், பெண்களுக்கு எதிராக பண்ணியிருக்கிறான், ரெக்கா கொடுக்க வேண்டிய சம்பவம் தான். கூல் சுரேஷ்க்கு எதிராக ஃபவுல் லாங்குவேஜ் பேசினா அப்படிங்கிறதா இவங்க முதல்ல ஒன்னா சேர்ந்து சொன்ன குற்றச்சாட்டு, ஆனால் அதை மட்டுமே சொன்னா இவனை வெளியே அனுப்ப மாட்டாங்க, வான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ராவா மசாலா ஆட் பண்ற மாதிரி விமன் கார்டு எடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதுதான் மெயின் கார்டு அப்படின்ட்டு அதை நம்பி உங்களுக்கு இருக்கிற பவரை வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பிரதீப்பை வெளியே அனுப்பியிருக்கிறீங்க. யாருமே எதுவுமே பண்ணாம உங்க முகத்துல நீங்களே கறிய பூசிருக்கீங்க சார். இப்பவும் நான் நம்புறேன், ஸ்ட்ராங்கா நம்புறேன், நீங்க தெரியாம தான் இதை பண்ணியிருப்பீங்க, நீங்க தெரிஞ்சே வேணும்னு பண்ண மாட்டீங்க, உங்களை யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க இதை பண்ணியிருக்கீங்க. இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா இந்த மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணி காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருங்க சார். சார் அந்த கரையை போக்குறதுக்கு, உங்க மேல படிஞ்ச கரையை போக்குறதுக்கு அந்தர்பல்ட்டி அடிச்சா தப்பில்லை சார். தப்பு பண்ணவங்களை வச்சு சம்பவம் பண்ணுவாரு கமல் சார் அப்படின்னு பார்த்தா பாவக அல்வாவை கொடுத்து காமெடி பண்ணிருக்கிறாரு சார். அந்த மாதிரி மனக்கசப்பை அவங்க அந்த வகையில் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களே, மக்கள் நாங்கள் மனக்கசப்பை தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம், நாங்கள் லோடு லோடாக தான் உங்களுக்கு பாவக்க அல்வா அனுப்பணும், அது வேற பர்த்டே வர வர சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் சிக்கியிருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. இதுலேருந்து சீக்கிரமாக நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சார். சரியான முடிவை எந்த வயசில் வேணால் எடுக்கலாம், பயமுறுத்துவாங்க, செத்துருவீங்க, உயிரே போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, தப்பான முடிவு, ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்கும்
வயசு பிரச்சனை இல்லை சார், எந்த காலத்துல வேணா ஒத்துக்கலாம். ஸோ தயவு செய்து சார் இதை கன்சிடர் பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க, சீக்கிரமா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எதிர்பார்க்கிறேன் சார். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா ஏகப்பட்ட குறும்படங்கள் வரும் சார். நீங்க சப்போர்ட் பண்ண ஆட்கள் அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண வேணா, அவங்களே சொந்த செலவில் சூனி வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒன்று ரெண்டு பார்க்க முடிஞ்சது. இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய வரும். அடுத்த வாரம் நீங்கள் இந்த முடிவை மாற்றிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணால் உங்களுக்கு நல்லது, உங்களை ரசிக்கிற எங்களுக்கு நல்லது. நீங்கள் எத்தனை வருஷமாக நற்பணி இயக்கத்தை நடத்துகிறீங்க, எத்தனை வருஷமாக ரத்த தானம் கொடுத்துட்ருக்கிறீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அது ரொம்ப பெரிய விஷயம், அது பெரிய சேவை, அது அதுக்கான பாராட்டுக்கள். அதை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால யாருடைய ரத்தத்தை வேணால் உறிஞ்சு குடிக்கலாம் அப்படிங்கிற அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி யாரும் கொடுக்கல. அவ்வளோ பெரிய சேவையை இந்த மாதிரியான ஒரு செயலால் கொச்சைப்படுத்திடாதீங்க கமல் சார் அப்படின்னு தான் நான் கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பாக மாற்றிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.